அனைவருக்கும் அன்பான வணக்கம். அரண் வலியுறுத்தல் பார்ட் டூ, ஆறாவது குரல் முதல் பத்தாவது குரல் வரைக்கும் பார்க்க போறோம். குரல் ஆறு. அன்றறிவாம் என்னாது அறஞ்செய்க, மற்றது பொன்றுங்கால் பொன்றா துணை. அன்றறிவாம் என்னாது அறஞ்செய்க அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒருவன் வந்து அறம் செய்வதை வந்து பிற்காலத்தில் பார்த்து கொள்ளலாம் அப்படின்னு இல்லாம தொடர்ந்து அறம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. மற்றது பொன்றுங்கால் பொன்றா துணை அப்படிங்கிறது, அவர் அப்படி அறம் செய்தால் அவர் இறக்கும் தருவாயில் அது உறுதுணையாக இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. ஒவ்வொரு வார்த்தைக்கும் பொருள். அன்று பின்னாளில், அறிவோம் அறிந்து செய்வோம், என்னாதே என கருதாமல் அறம் நல்வினை. பொன்றுங்கால் அழியும் காலத்தில், பொன்றா அழிவில்லாத துணை உதவி. அடுத்து அறத்தாரே இதுவனை வேண்டாம் சிவிகை, பொறுத்தானோடு ஊர்ந்தான் இடை. இந்த குறள்ல வந்து எங்கேருந்து பொருள்னா, சிவிகை பொறுத்தானோடு ஊர்ந்தான் இடை அப்படின்னா என்னன்னா, சிவிகைனா பல்லக்கு, அதாவது பல்லக்குல சுமப்பவனையும் பல்லக்கில் பயணிப்பவரையும் இடையே உள்ள வேறுபாடை வைத்து அப்படிங்கிறது அதனுடைய பொருள். அறத்தாரே இதுவனை வேண்டாம், அந்த வேறுபாடை வைத்து அறத்தின் பயன் இதுதான் அப்படின்னு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. அப்ப வந்து என்ன சொல்றாருன்னா, பல்லக்கில் பயணிப்பவர் வந்து அறம் செஞ்சிருக்கிறாரு, பல்லக்கை சுமந்து செல்பவர் வந்து அறம் செய்யலைன்னு நம்மளால வந்து பார்த்த பொழுது வந்து கணிக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு. அறத்தாருன்னா அறத்தின் வழி, சிவிகை பல்லக்கு, பொறுத்தானோடு சுமப்பவனோடு ஊர்ந்தான் பயணிப்பவன் இடை இடம். அடுத்து வீழ்நாள் படாமை நன்றாற்றின் அகுதருவன் வாழ்நாள் வழியடைக்கும் கல். அதாவது வீழ்நாள் படாமை நன்றாற்றின் அப்படின்னா, ஒருவன் வந்து அறத்தை வந்து ஒரு நாள் கூட தவறாமல் அறம் செய்பவன் வந்து வாழ்நாள் வழியடைக்கும் கல். அவன் வந்து மறுபிறவி இல்லாம அந்த மறுபிறவியினுடைய வழியை வந்து அடைக்கும் கல்லாக இருக்கும் அவன் செய்யற அறம் அப்படின்னா, மறுபிறவி இருக்காது, வீடு பேரு அடைஞ்சிருவான் அப்படின்னு சொல்லுவாரு. வீழ்நாள் அப்படின்னா வீணாகின்ற நாள், படாமை தவறாமல், நன்று அறம் ஆற்றின் செய்தால், வாழ்நாள் மறுபிறவி. அடுத்து அறத்தான் வருவதே இன்பம், மற்றெல்லாம் புறத்த புகழும் இல. அறத்தான் வருவதே இன்பம் அப்படின்னா, ஒருவன் வந்து தொடர்ந்து அறம் செய்வதால் மட்டும்தான் அவனுக்கு வந்து இன்பம் கிடைக்கும். அப்படி வந்து அவன் அறம் செய்யலை அப்படின்னா அவனுக்கு வந்து இன்பம் இருக்காது, எந்த ஒரு புகழும் இருக்காது அப்படின்னு சொல்றாரு. அறத்தான் அப்படின்னா அறத்தோடு பொருந்தி, மற்றெல்லாம் அறமில்லாத வழியில் வருவது, புறத்த இன்பம் இல்லாதவை, புகழும் இல புகழும் இல்லாதவை. அடுத்து இந்த குறளை எப்படி படிக்கணும் அப்படின்னா, செயல் பாலது ஓரும் அரணே ஒருவருக்கு, உயல் பாலது ஓரும் பழி. செயல் பாலது ஓரும் அரணே அப்படின்னா, ஒருவன் வந்து வாழ்நாளில் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா அறச்செயலே. உயல் வாழது ஓரும் பழி, அவன் செய்யாமல் தவிர்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, எந்த ஒரு தீய செயலும் செய்யாமல் தவிர்க்கணும் அப்படின்னு சொல்றாரு. பொருள், செயல் செய்தல் பாழது வேண்டியது ஓரும் ஆராய்ந்து உணரும், உயல் தவிர்த்தல் பழி தீவினை. இந்த ஐந்து குறளுக்கான ஓவரிவியூ பார்ப்போமா. இப்போ வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, அறச்செயல் செய்வதால் அவங்க வந்து இறக்கும் காலத்தில் அது வந்து உறுதுணையாக இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி பல்லக்கில் சுமப்பவனும் பல்லக்கில் பயணிப்பவனையும் வைத்து இதுதான் அறத்தின் பயன் கூறக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது, தொடர்ந்து அறம் செய்வதால் மறுபிறவி கிடையாது, வீடு பேறு அடையலாம்னு சொல்றாரு. அதே மாதிரி அறச்செயல்கள் தொடர்ந்து செய்வதால இன்பமா இருக்கலாம், செய்யலன்னா எந்த ஒரு புகழும் இல்லை அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது, நம்ம வந்து செய்ய வேண்டியது அறச்செயல், தவிர்க்க வேண்டியது வந்து தீய செயல் அப்படின்னு சொல்றாரு. அவ்வளவுதான், அறன் வலியுறுத்தல் முடிஞ்சிச்சு. இதோட பாயிரவியல்ல உள்ள 4 அதிகாரமும் முடிஞ்சிருச்சு. இல்லறவியல் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி.